மாதா டிவி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்களா? அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அன்பு நேயர்களே, இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், கோ ஸ்பான்சர்ட் பை செயின்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம். நண்பர்களே, கத்தோலிக்க திரு அவையின் தலைமையிடமாக திகழும் வத்திக்கான் 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. உலகின் பல மாற்றங்களுக்கும் ஏற்றங்களுக்கும் காரணமாய் அமைந்திருக்கிறது. இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல்திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருத்தந்தையின் உரைகள், சிந்தனைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், மறைவுரைகள், உலக அமைதிக்கான அலசல்கள், கிறிஸ்தவ உலக மனிதாபிமான செய்திகள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்விலும் திருத்தந்தைக்கு அழைப்பு விடுத்த ஸ்லோவானிய அதிபர், திரு அவையின் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது உலகசார் ஆன்மீகம், அர்ப்பண வாழ்வில் இளையோர் வீணடிக்கப்படுவதில்லை போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வருட தூதரக உறவின் நிமித்தம் திருத்தந்தை அவர்களை நட்பு ரீதியாக வத்திக்கானில் சந்தித்த ஸ்லோவானிய அதிபர் அவர்கள் தனது நாட்டிற்கு வருமாறு திருத்தந்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பின் காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. வத்திக்கானுக்கு சென்ற ஸ்லோவேனியாவின் அதிபர் போரூட் பகோர் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரவேற்றார். தங்கள் நாட்டிற்கு வரும்படி திருத்தந்தைக்கு அதிபர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அதிபர் அவர்கள் ஸ்லோவேனியா இனிப்பு ரொட்டி உட்பட சில பரிசுகளை திருத்தந்தையிடம் வழங்கினார். குறிப்பாக ஸ்லோவேனிய வரலாற்றின் முக்கிய அங்கமாக விளங்கும் வண்ணம் பூசப்பட்ட தேன்கூடு பலகைகள் தொகுப்பையும், தேனீக்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு பற்றிய புத்தகத்தையும் திருத்தந்தைக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான செய்தியோடு வத்திக்கானில் இளைஞர்கள் தயாரித்த சிறிய மொசைக் ஒன்றையும் அதிபருக்கு பரிசாக வழங்கினார். இந்த சந்திப்பானது திருப்பீடத்திற்கும் ஸ்லோவேனியாவிற்கும் இடையிலான 30 ஆண்டுகால தூதரக உறவுகளை குறிக்கும் ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாகும். இறுதியாக அதிபர் அவர்கள் திருத்தந்தையிடம் விடை பெற்று புறப்பட்டார். ஆற்றல் மற்றும் கலைகளின் வீடு என பொருள்படும் அறக்கட்டளையில் பணியாற்றும் சிறை கைதிகள், போர் அகதிகள் மற்றும் கைம்பெண்கள் நிரம்பிய குழுவை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பின் சாரம்சம் இது உங்கள் பார்வைக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறை கைதிகள், போர் அகதிகள் மற்றும் கைவிடப்பட்ட தாய்மார்களை வத்திக்கானில் சந்தித்தார். பல ஆண்டுகளாக ஓர் அறக்கட்டளைக்காக பணிபுரிந்து வரும் இந்த குழு தத்துவ ஞானியும் எழுத்தாளரும் கவிஞருமான அர்னால்டோ மோஸ்கா மண்டாடோரியால் நிறுவப்பட்டது. சிறை, போர் மற்றும் விளிம்பு நிலை அனுபவத்தின் மூலம் வாழ்பவர்களை மையமாக கொண்டதுதான் எங்கள் அறக்கட்டளை. இவர்கள் அனைவரும் மிகுந்த சிரமமான சூழ்நிலைகளில் இருந்து வந்தவர்கள்.
இந்த அறக்கட்டளையானது பல்வேறு நாடுகளில் உள்ள சிறைகளில் வாழும் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக திருப்பலியில் பயன்படுத்தப்படும் அப்பங்களை தயாரிக்க இவர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். பரவலாக காணப்படுகின்ற தூக்கி எறியப்படும் கலாச்சாரத்தை எதிர்க்கும் செய்தியை நீங்கள் உலகிற்கு கொடுக்கிறீர்கள். சமூக நட்பு மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு வீட்டை தூக்கி எறியப்பட்ட கற்களால் கட்ட முயற்சி செய்கிறீர்கள். அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் புலம்பெயர்ந்தோரின் உடைந்த படகுகளின் துண்டுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட வயலின் ஆஃப் த சி என்ற இசைக்கோர்ப்பை கேட்டார். மேலும் அவர்களின் பல பண்பாட்டு இசைக்குழுக்களின் இசையையும் கேட்டார். எத்தகைய இன சமூக பிரிவையும் விட இசை மற்றும் கலையின் சக்தி வலிமையானது என்பதை இது நினைவூட்டுகிறது என்றால் அது மிகையல்ல. இன்றைய திரு அவையின் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது உலகசார் ஆன்மீகம் என்று இத்தாலிய தொலைக்காட்சிக்கு அளித்த காணொலி நேர்காணலில் திருத்தந்தை கூறியிருக்கிறார். அது குறித்த காணொலியை இப்போது நாம் பார்க்கலாம். இத்தாலிய அரசு தொலைக்காட்சியின் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவை குறித்த தனது பார்வையை வெளிப்படையாக பேசியதோடு திருப்பயண திரு அவை என்றும் விவரித்தார். மேலும் திரு அவை எதிர்கொள்ளும் மிக பெரிய சவாலாக உலகசார் ஆன்மீகம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இன்று திரு அவையின் மிகப்பெரிய தீமையாக உலகசார் ஆன்மீகம், அதாவது உலகத்தனமான திரு அவையாக இருக்கின்றது. திரு அவைக்குள் இருக்கும் இந்த உலகத்தன்மை குருக்கள் மேலோங்கியவர்கள் என்ற அசிங்கத்தை வளரச் செய்கிறது. இது திரு அவையின் வக்கிரம் என்று சொல்லலாம். மேலும் இந்த கலந்துரையாடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போர்கள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு குறித்தும் தனது கருத்தை பதிவு செய்தார். இனப்படுகொலையின் போது பயன்படுத்தப்பட்ட தொழிலாளர் முகாம்களுக்கான ஜெர்மன் வார்த்தையான லாகார்ஸில் இருந்த புலம்பெயர்ந்தோரின் நிலைமைகளை பற்றியும் கடுமையாக பேசினார். புலம்பெயர்ந்தோருக்கு அவர்கள் செய்வது குற்றமாகும். கடலை சென்றடைய அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள். லெகர்ஸ்களின் வீடியோக்கள் உள்ளன. நான் சொல்கிறேன், லெகர்ஸ் லிபியாவில் கடத்தல்காரர்களின் முகாம்களாக உள்ளன. ஐரோப்பாவின் மிகப்பெரிய கல்லறையாக மத்திய தரைக்கடல் உள்ளது என்ற நிலை நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். பின்பு திருத்தந்தை அவர்கள் பிற தனிப்பட்ட நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டதோடு மற்றவர்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை குடியிருப்பில் வசிக்க வேண்டாம் என்ற தனது முடிவை பற்றியும் பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவையில் புனிதர்களின் பங்கு குறித்து பேசியிருக்கும் திருத்தந்தை அவர்கள் தனது குழந்தை பருவத்தை நகைச்சுவையோடு நினைவு கூர்ந்தார். அந்த காணொலி இது உங்கள் பார்வைக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர்களின் ஒன்றிப்பு என்ற தலைப்பில் நகைச்சுவை கலந்த சிந்தனையுடன் தனது புதன் மறைக்கல்வி உரையை தொடங்கினார். நம்பிக்கை அறிக்கையில் நாம் புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகிறேன் என்று அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் புனிதர்களின் ஒன்றிப்பு என்றால் என்ன என்று நம்மை கேட்டால் என்ன சொல்வோம்? புனிதர்களின் ஒன்றிப்பு என்பது விண்ணுலகில் இருக்கும் புனிதர்கள் பரிந்து பேசவும் கடவுளிடம் உதவி கேட்கவும் முடியும் என்று அவர்களுக்கும் நமக்குமான சமூக உறவை குறிப்பதாக திருத்தந்தை விளக்கினார். மேலும் கடவுள்தான் வல்ல செயல் செய்பவர், புனிதர் அல்ல. மாறாக புனிதர் இடைநிலையாளராக இருப்பவர் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்றும் திருத்தந்தை கூறினார். சாதாரணமாக ஒரு சகோதரன் ஒரு சகோதரியுடன் பேசுவது போன்றது இது. அவர் கடவுளுக்கு முன்னால் இருக்கிறார். தனது நீதியான வாழ்க்கை, தூய வாழ்க்கை, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கடவுளுக்கு முன்னால் அவரை நிறுத்தி இருக்கிறது. நான் இந்த சகோதரரிடம் இந்த சகோதரியிடம் பேசி என் தேவைகளுக்காக அவர்களிடம் பரிந்து கேட்கிறேன். மறைக்கல்வி உரையின் முடிவில் பார்வையாளர்களில் ஒருவர் கத்த ஆரம்பித்தார். ஆனால் திருத்தந்தையின் ஒலி வாங்கியில் அது சரியாக கேட்கவில்லை. Il cui mio amato padre. துன்பத்தில் இருக்கும் நமது சகோதரருக்காக ஜெபத்துடன் முடிக்க விரும்புகிறேன்.
அவர் கஷ்டப்படுவதனால் கத்தினார். அவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது. இந்த சகோதரரின் தேவைக்காக நம் அன்னையிடம் ஜெபிப்போம். இருப்பினும் திருத்தந்தை என்ன நடந்தது என்பதை புறக்கணியாமல் அது குறித்தும் பேசினார். முகக்கவசம் பயன்படுத்துவதற்கு எதிராக அந்த நபர் கூச்சலிட்டதோடு திருத்தந்தை மற்றும் திரு அவை குறித்து சில அவமதிப்புகளையும் செய்தார். இறுதியாக திருத்தந்தை அவர்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தான் தினமும் புனித யோசேப்பின் பரிந்துரை வேண்டி ஜெபிக்கும் ஜபத்தை எடுத்துரைத்து பின் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசிரையும் அளித்தார். இயேசுவை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருநாள் திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அர்ப்பண வாழ்வில் இளையோர் வீணடிக்கப்படுவதில்லை என்று கூறினார். அந்த நிகழ்வு இதோ உங்கள் பார்வைக்கு. இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருநாளை ஒட்டி புனித பேதுரு பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். வழக்கம் போல் கொண்டாட்டம் இருளில் தொடங்கிய போது இறைமக்கள் சிறிய மெழுகுவர்த்திகளை கைகளில் ஏந்தியிருந்தனர். பின்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தார். கடந்த ஆண்டுகளில் அவர் நின்று கொண்டிருந்தார். தற்போது அவரது கால் மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சினை காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த திருப்பலியில் 100 கணக்கான இருபால் துறவியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களின் அர்ப்பண வாழ்வை குறித்து வழங்கிய மறையுரை பல்வேறு அம்சங்களை பற்றி சிந்திக்க தூண்டியது. சில சமயங்களில் நமது முடிவுகளையும் இலக்குகளையும் அர்ப்பணிப்பையும் வெற்றிகளின் அடிப்படையில் மட்டுமே காணும் அபாயம் உள்ளது. பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் எத்தனை முறை நமது சாதனைகள் அமைந்திருக்கின்றன என்பதன் அடிப்படையிலும் நமது செல்வாக்கை தேடுகிறோம். இது சாத்தானின் சோதனை. சமூகம் பெரும்பாலும் பயனற்றதாக கருதும் அர்ப்பண வாழ்க்கை குறித்த தங்கள் சொந்த பார்வையை பற்றி சிந்திக்குமாறு இருபால் துறவியரை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். உலகம் பெரும்பாலும் அர்ப்பண வாழ்க்கையை வீணானதாக பார்க்கிறது. ஒரு சகோதரரோ சகோதரியோ அருட்சகோதரராக அருட்சகோதரியாக மாறுவது எப்படி வீணானதாகும்? அது என்ன அசிங்கமா? இல்லை, அவர்கள் மாபெரும் நபர்கள். ஆனால் அர்ப்பண வாழ்க்கை என்பது கடந்த காலத்தில் திருப்பண்டமாக பயனற்ற ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. மனோய் கொமுனிதா கிறிஸ்டியான ரிலிஜியோசே ரிலிஜியோசி கே கோசா வெதியாமோ. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு அர்மேனிய கத்தோலிக்க முதுபெரும் தந்தை ரஃபேல் பெட்ரோஸ் அவர்களும் இணைந்து கொண்டாடியதால் நற்கருணை வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அருட்சகோதரி மரிய லூயிசா போன்ற துறவரத்தார்களை நினைவு கூறும் வகையில் அர்ப்பண வாழ்வுக்கான உலக தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார். இந்த ஆண்டில் என்ன நிகழ்ந்தது என்பதை அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்ப்போம். ஒவ்வொரு உலக அர்ப்பண வாழ்க்கை கொண்டாட்ட நாளிலும் புனித பிரான்சிஸ் பசிலிக்காவில் மரியா லூசியா பெர்சோசா போன்ற துறவியர்களை கௌரவிப்பதற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார். ஒருவரின் வாழ்க்கையை இறைவனுக்கும் அவருடைய காரியத்துக்கும் ஒப்படைப்பதற்கான ஒரு சிறப்பு தெரிவை தேர்ந்தெடுத்தவர்கள் நமக்கும் திரு அவைக்கும் நினைவூட்டும் ஒரு வழிதான் இது. மரியா லூயிசா அவர்கள் டாட்டர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற சபையை சார்ந்தவர். நடந்து கொண்டிருக்கும் மாமன்ற ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட 3 பெண்களில் இவரும் ஒருவர். இந்த அருட்சகோதரியை பொறுத்தவரை நவீன உலகில் இயேசுவுடனான தங்கள் உறவை ஆழப்படுத்த விரும்புவோருக்கு ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கை முறையாக அர்ப்பண வாழ்வு உள்ளது என்கிறார். இது இயேசுவின் நபராய் இருப்பவருக்கு ஏற்படும் ஈர்ப்பு என்று நான் நம்புகிறேன். அதாவது உங்களை தொடும் தனிப்பட்ட ஒரு காரணத்திற்காக உங்கள் வாழ்க்கையை கொடுப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. வத்திக்கான் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி உலகில் 630,000 மேற்பட்ட பெண்கள் துறவரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துள்ளனர். 130,000 மேற்பட்ட குருக்கள் மற்றும் 50,000 பொது நிலையினர் தங்கள் வாழ்க்கையை துறவரத்திற்கு அர்ப்பணித்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சீன அரசால் வெளியேற்றப்பட்ட அருட்தந்தை மரியானோ காஸ்பியோ அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வணக்கத்துக்கு உரியவராக அறிவித்திருக்கிறார். அந்த நிகழ்வின் சாராம்சம் இதோ உங்களுக்காக. அகஸ்தீனியன் துறவி அருட்தந்தை மரியானோ காஸ்பியோ எஸ்குரா அவர்கள் 1924 முதல் 1952 வரை சீனாவில் மறைபரப்பு பணியாளராக இருந்தார். அப்போது அவர் அப்போதிருந்த அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்டார். அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் ஏறக்குறைய 40 மேலாக நவதுறவர பயிற்சி அதிபராக பணியாற்றி கழித்தார். அவரது புனித நற்பண்புகளை அங்கீகரித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் அவரை வணக்கத்திற்குரியவராக அறிவித்தார். நாங்கள் அவரை சந்தித்தோம், அவருடன் வாழ்ந்தோம், மேலும் அவருடன் வாழ்ந்த அனுபவத்தை பற்றி முதலில் பேசினோம். அவரை முன்னோடியாக ஆசிரியராக கொண்ட துறவிகள் இங்கு உள்ளனர். மற்றவர்கள் அவருடன் பல ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். நான் அடிக்கடி மற்ற துறவிகளை விட சற்று முன்னதாகவே எழுந்து இருட்டாக இருக்கும் போது மார்சிலாவில் உள்ள தேவாலயத்தின் சிற்றாலயத்திற்கு செல்வேன். அருட்தந்தை மேரியானா அவர்கள் நான் அங்கு இருப்பதை உணராமல் அடிக்கடி ஜெபிக்க வருவார். அவர் அடிக்கடி ஆண்டவரே என்னிடம் இருந்து என்னை விடுவியும் என்ற இந்த வரிகளை சொல்வார். அவர் அதை மீண்டும் மீண்டும் மிகுந்த நம்பிக்கையுடன் சொல்வார். அருட்தந்தை மரியானோ அவர்கள் சரளமாக சீன மொழி பேசினார். விசுவாசிகள் அல்லாதவர்கள் கூட அவரை புனிதர் என்று அழைத்தார்கள். அவரது அனுபவங்கள் சுயசரிதை கடிதங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளன. அவை அவரது புனிதர் பட்டத்திற்காக பயன்படுத்தப்பட உள்ளன. அவர் மறைபரப்பு பணியாளர்கள் முதல் குழுவில் ஒருவராக இருந்தார். பின் வந்தவர்கள் இவரிடம் கற்றுக்கொள்வார்கள். பணியிட அதிபர் அவர்களை மறைப்பணிக்கு அனுப்புவார். அருட்தந்தை மரியானோ அவர்கள் அவர்களுக்கு கற்பிப்பார். அருட்தந்தை காஸ்பியோ உடன் படிக்க வந்த அருட்பணியாளர் ஒருவர் கூறுவது என்னவென்றால், அவர் ஒரு புனிதர் என்று மற்றவர்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது நான் அவருடன் வாழ்கிறேன். அதை நானே பார்த்தேன். அவர் உண்மையிலேயே ஒரு புனிதர் என்பதை நான் கண்டு கொண்டேன் என்பதாகும். இன்று அருட்தந்தை மரியானோ அவர்களை தெரிந்தவர்கள் அவரது பணியை உலகம் முழுவதும் அறிய செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடவுளோடு தனக்கு இருக்கும் நம்பிக்கையை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள ஸ்பெயினை சேர்ந்த இந்த இளம்பெண் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள புத்தகம் குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. ஸ்பெயினின் மலாக்காவை சேர்ந்த இளம்பெண் பவுலா வேகா அவர்கள் 2018 கடவுளுடனான தனது உறவை பகிர்ந்து கொள்ள தனது இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்த தொடங்கினார். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு அதிகமாக அது சமூக ஊடகங்களில் பிரதிபலிக்கும். ஒரு சாதாரண இளம்பெண்ணாக நான் செய்வது என் அன்றாட வாழ்வின் சிறிதளவே. ஆனால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் முற்றமாகவும் இயல்பாகவும் கிறிஸ்துவை காட்டுவதுதான் மையம். 2019 அவர் இறையியல் படிக்க தொடங்கினார். அது அவருக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற சமூக ஊடக கணக்குகளில் தனது நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள உதவும் ஒரு நல்ல கருவியாக அமைந்தது. நீங்கள் என் வாழ்க்கையை இயக்குகிறீர்கள். நீங்கள் எதை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையே நான் செய்வேன். ஏனென்றால் அது எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் என்றேன். பவுலா அவர்கள் புதிதாக ஆரம்பித்த காலம் அது. அதை அவர் கவிதையாக விவரித்தார். எனது உத்வேகம் தூய ஆவியானவர். நான் அதை தூய ஆவியாரோடு நடனம் என்னும் நூல்பட்டியலில் வைக்கிறேன். ஏனென்றால் நான் தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிறேன். அவர்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறார். பவுலா வேகா அவர்கள் தன்னை ஒரு இளம் பெண்ணியவாதியாக வரையறுக்கிறார். அவர் கிறிஸ்துவை தனது வாழ்க்கையின் மையத்தில் வைக்கிறார். அவரின் வாழ்க்கை முறைதான் அவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்பது பாராட்டுக்குரியது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக மூடப்பட்டிருந்த புனித லூர்து அன்னையின் திருத்தலம் இப்போது மெய்நிகர் முப்பரிமாண சுற்றுலா வடிவில் புனித பயணிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த காணொளி இது உங்களுக்காக. 2020 மார்ச் மாதத்தில் தொற்று நோயின் உச்சத்தில் மிகவும் பிரபலமான திருப்பயண இடங்களில் ஒன்றான லூர்து அன்னையின் திருத்தலம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக பொதுமக்களுக்கு மூடப்பட்டது. ஆனால் தொற்றுநோய் ஊரடங்கு இவருக்கு பொருந்தவில்லை. அவர் தனது ஆளில்லா விமானம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் திறன்களை பயன்படுத்தி திருத்தலத்தின் மெய்நிகர் சுற்றுலாவை உருவாக்கினார். இது பயணிக்க முடியாத மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவாகி இருக்கிறது.
இந்த திட்டத்தின் குறிக்கோள் நமது பாரம்பரியத்தை அனைவரும் அணுகக்கூடிய ஒன்றாக மாற்றுவதாகும். சிலர் மாற்றுத்திறனுற்றோ அல்லது பிற பிரச்சனைகளோடோ இருப்பதால் நமது பாரம்பரிய திருத்தலங்களுக்கு சென்று பார்க்க முடியாது. எனவே இதன் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வர முடியாது என கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோம் என்பதுதான். இவர் தான் எடுத்த மிகப்பெரிய திட்டத்தை முடிக்க இரவும் பகலும் உழைத்தார். மைதானம், வானம் என எங்கும் சுதந்திரமாக சுற்றித் திரிவதற்கு இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. திருத்தலத்தில் 15 நாட்களாக இருந்த ஒரே நபர் இவர்தான். நீங்கள் திருத்தலத்தில் தனியாக இருக்கும்போது மிக சிறியதாக உணர்கிறீர்கள். ஏனென்றால் திருத்தலம் மிகப்பெரியது. இந்த இடத்தில் நீங்கள் தனியாக இல்லாவிட்டால் திருத்தலம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு கிறிஸ்தவருக்கு இது மிகவும் உற்சாகமான மற்றும் மிகவும் கவரக்கூடிய ஒன்றாக இருந்தது. இலவச மெய்நிகர் சுற்றுலா youheritage.com என்ற இணையத்திலும் லூர்து அன்னை திருத்தலத்திலும் கிடைக்கிறது. இது விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர் ரியாலிட்டி ஹெட்செட்டுகளுடன் கூட இணைந்து செயல்படும். இது பார்வையாளர்களுக்கு ஆலயத்தின் 360 டிகிரி அனுபவத்தை வழங்குகிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் காட்சி மற்றும் ஆடியோ வழிகாட்டிகளும், ஆலயத்தில் உள்ள பல்வேறு இடங்களை பற்றிய வரலாற்று தகவல்களும், ஜபமாலை மற்றும் மரியன்னை பற்றிய பிற ஜப வழிகாட்டிகள் மற்றும் பின்னணி தகவல்களும் உள்ளூட்டப்படும். இந்த தனித்துவமான திட்டம் ஏற்கனவே 162 நாடுகளிலிருந்து சுமார் 53,000 பேரை சென்றடைந்துள்ளது. லூர்து நகருக்கு நேரில் செல்லும் அனுபவத்தை விட எதுவும் பெரிது இல்லை என்று இவர் கூறினாலும், பறவையின் பார்வையில் பல முக்கிய வரலாற்று பாரம்பரிய தளங்களை இவரது ட்ரோன்கள் சுற்றி காண்பிக்கும் என்று அவர் நம்புகிறார். உம்மிடம் என்னை சேர்த்துக்கொள் என பொருள்படும் சிராக் நூலை மையமாக வைத்து பாடல் எழுதியிருக்கும் அரிசோனாவை சேர்ந்த வியன்னா கார்சியா தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த அனுபவத்தின் காணொளி இது உங்கள் பார்வைக்கு. அரிசோனாவைச் சேர்ந்த பாடகியான வியானா கார்சியா அவர்கள் புதிய தனிப்பாடலை அறிமுகப்படுத்தினார். உம்மிடம் என்னை சேர்த்துக்கொள் என்று அழைக்கப்படும் இதன் பாடல் வரிகளை அவரே எழுதினார். இதுதான் முதன்முறையாக நான் வெளியே சென்று இந்த உணர்வுகளுடன் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு எல்லாம் மிக விரைவாக நடந்தது. பாடல் வரிகள் எனக்கு மிக விரைவாக வந்தது. எல்லாம் கடவுளின் அருளால் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் சீராக்கின் ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்டது. வீடியோ மற்றும் பாடல் வரிகள் இரண்டின் நோக்கமும் கிறிஸ்துவின் பாடுகளை பிரதிபலிக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது பாடுகளை நிறைய சந்திக்க வைக்கிறது. அதைதான் நான் செய்ய விரும்பினேன். சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் கிறிஸ்துவின் துன்பம் ஆகியவற்றில் நான் உண்மையிலே கவனம் செலுத்த விரும்பினேன். அதை காணும் எவரும் நமக்கான அவருடைய தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அதை உருவாக்க விரும்பினேன். வியானா இந்த பாடலை கடந்த ஆண்டு இறந்த தனது நண்பரான அருட்தந்தை இம்மானுவேல் கியூட்டோ ராமோஸ் அவர்களுக்கு அர்ப்பணித்தார். அவர் எப்போதும் என்னை மிகவும் ஊக்கப்படுத்தினார். நான் எப்போதும் அவரை நம்பினேன். விசுவாசத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் வளரவும் என் நம்பிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவும் அவரால் எனக்கு உதவ முடிந்தது. மேலும் நான் செய்த எல்லாவற்றிலும் கடவுளை தேட அவர் என்னை ஊக்கப்படுத்தினார். இந்த தனிப்பாடலை தொடங்கிய தருணம் மேலும் பல திட்டங்களை தொடரவும் தன்னை ஒரு பாடகர் பாடலாசிரியராக வளர்த்து கொள்ளவும் வியானாவுக்கு உந்துதலை அளிக்கிறது. இது அவரது பாடல்களின் நீண்ட பட்டியலில் முதலாவதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், கோ-ஸ்பான்சர்ட் பை செயின்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம்.
மாதா டிவி நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பாக்குறீங்களா? அப்போ உடனே மாதா டிவி யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.